ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஃபுட் ரிவ்யூ வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எப்பவுமே நம்ம குக்கிங் வீடியோஸ் தான் நம்ம சேனலில் போடுவோம். இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபுட் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணேன், எஸ்எஸ் முஸ்லீம் பிரியாணிலேருந்து. ஸோ அந்த ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, ஃபைனலி வந்து ஃபுட் அரைவ் ஆகிடுச்சு. இப்போ தான் ஜஸ்ட் பிஃபோர் அரைவ் ஆச்சு. இப்போ தான் நான் வந்து பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறேன். செம்ம சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்டு, செம்ம ஹாட்டாக இருக்குது. நான் வந்து பிளேட்டில் வச்சு சாப்பிட போகிறதில்ல, அப்படியே பாக்ஸோடவே தான் நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா பிளேட்டில் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ஃபேன் காற்றுலே சீக்கிரமாக வந்து ஆறிடும், சுட சுட இருக்காது. சுட சுட சாப்பிடும் போது தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி பிளேட்டில் வச்சு சாப்பிடாமல் அப்படியே சாப்பிட போகிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாக்ஸில் வந்து பிரியாணி இருக்குது, பிரியாணி, அதுக்கப்புறம் பாயில்டு எக் ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெண்டு சிக்கன் 65 பீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டி பாக்ஸில் செப்பரேட்டாக ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கிரேவி அதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபுட்டு வந்து உண்மையாகவே செம்ம ஹாட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்ம சூடாக இருக்குது. அதனால தான் நான் அந்த மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிட்றேன். செம்ம சூடாக இருக்குது, தொடவே முடியல, அவ்வளோ ஹாட்டாக கொதிக்க கொதிக்க இருக்குது ஃபுட்டு. ஃபுட்டு பாருங்கள், அந்த ரைஸு பார்க்கவே உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சுருக்காங்க போல், நல்லா அந்த மெலிசாக இருக்குது ரைஸ்லாம் பார்க்கும் போது, நல்லா இன்னும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் எடுத்து சாப்பிட்றேன். சிக்கன் 65 பீஸும் வச்சுருக்காங்க. உண்மையாகவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், இது வாங்கலாம். 186 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு சாப்பிட்ற ஒரு நபராக இருந்தால் இது உங்களுக்கு கண்டிப்பாக பத்தும். நிறைய சாப்பிட்றவங்களுக்கு இது பத்தாது. ஒரு அளவுக்கு நான் சாப்பிடுவேன் அப்படின்றவங்களுக்கு இது தாராளமாக பத்தும். எஸ்எஸ் முஸ்லீம் பிரியாணிலேருந்து தான் நான் ஆர்டர் பண்ணேன். அந்த ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து 4 ரேட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ரேட்டிங்ஸ் 4 இருக்கே, சரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் ஆர்டர் பண்ணேன். இனிமேவே ரேட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே நல்லா தான் இருக்குது. குவான்டிட்டி வைஸும் நல்லா இருக்குது, குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்குது. சிக்கன் 65 பீஸும் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, பார்க்கவே செம்ம டெலிஷியஸாக யம்மியாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் 65 பீஸ். ஆனால் அந்த பிரிஞ்சால் கிரேவியை நான் தொடவே இல்லை, இதுக்கப்புறம் தான் நான் அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதேமாரி ஆனியன் ரைத்தா கூட நான் தொடவே இல்லை, அதுவும் இனிமேல் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபேவரட் எப்போவுமே பிரியாணி தானே, அதுக்காக தானே இவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ணுது. ஆனால் டெலிவர் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். ஆக்சுவலாக இது வந்து 170 ருபீஸ் தான், டேக்ஸு டெலிவரி சார்ஜஸ்லாம் சேர்த்து ஒரு 186 ருபீஸ் ஆச்சு டோட்டலாக. அதுலேயே வந்து நான் வந்து ஒரு கூப்பன் கோட்ஸ்லாம் இருக்குது அதில், ஜொமேட்டோவில். ஜொமேட்டோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நிறைய கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். சில கூப்பன் கோட்ஸ் வந்து அந்த நேரத்தில் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் ஆகும், டோட்டல் அமௌண்ட்லேருந்து டிடெக்ட் ஆகும், மைனஸ் ஆகி நம்மளுக்கு மீதி அமௌண்ட் காட்டும். அது சம்டைம்ஸ் அந்த கூப்பன் கோடு வேலை செய்யும், சம்டைம்ஸ் வந்து வேலை செய்யாது. அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே ஆர்டர் பண்ணும் போது வந்து கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரியாணி. முஸ்லீம் பிரியாணினாலுமே எப்போவுமே சொல்லவா வேணும், அந்த வில்லேஜ் குக்கிங் சேனலில் சொல்கிற மாதிரி சொல்லவா வேணும், முஸ்லீம் பிரியாணின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆர்டினரியான மற்ற பிரியாணியை விட முஸ்லீம் பிரியாணி சாப்பிடும் போது அதோடய டேஸ்ட்டே, அதோடய ஃப்ளேவரே தனியாக சுவையாக இருக்கும். உண்மையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ தான் நான் முட்டையே வந்து டச் பண்ணுறேன், பாயில்டு எக்கோடு சேர்த்து நம்ம சாப்பிடும் போது அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அந்த சிக்கன் பீஸும்
அந்த ஃப்ரைட் சிக்கன் பீஸும் ஆனியனும் அந்த பிரியாணி மூணுத்தையும் சேர்த்து நம்ம சாப்பிடும் போது ஆஹாஹா, உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்குது, நல்ல ரேட்டிங்ஸ் இருக்குது. நம்ம வந்து டெலிவரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட அதில் ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் வேணும், நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து டெலிவர் பண்ணுறாங்க நம்மளுக்கு. இப்போ எனக்கு என்னென்ன வேணுமோ அது வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணேன், நான் கேட்ட மாதிரியே தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இதான் ஆனியன் ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி சொன்னல அதுவும் நல்லா இருக்குது, தான் சூப்பராக இருக்குது. ஓகே தான், குவான்டிட்டி வைஸ் வந்து ஒரு ஆள் வந்து சாப்பிட்லாம், ஓகே தான். ஆனால் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு இது பத்தாது, அதுதான் உண்மை. ஏன்னா வந்து நான் வந்து ரிவ்யூ வந்து ஜெனுவனாக பண்ணணும். இது வந்து நிறைய சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக பத்தவே பத்தாது, ஒரு அளவுக்கு நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பாக நிச்சயமாக பத்தும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓகே வர்த்தபிள் தான். அந்த ப்ரைஸுக்கேற்ற குவான்டிட்டி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன இதில் வாங்குகிறோமோ அப்படி தான் இருக்குது. உண்மையாக கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சூப்பராக. இந்த ஃபுட் ரிவ்யூ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டில் தென் டாடா, பாய், டேக் கேர்.